என்று சொல்லி அகலியை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன் அம்மா. உன்னிடத்தில் ஒரு சில விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். ஆக உன்னிடத்தில் ஒரு சில விவரம் கேட்கலாமா? கேளுங்க. கொடுக்கப்படும் தட்டைங்க திறக்கப்படும். உங்க கீரையால விடுதல் திட்டக்கூடிய தாங்கள் இந்த இடத்துல வந்து உங்கள்ட்ட சில விவரம் தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன், கேட்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க. வந்தவொடனே உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன். புறப்பொருளோடு அகப்பொருள் வாழும் இலக்கணம் இசையருள் உங்கள் அருள் தானே. ஏ இலக்கணம் படிச்ச விளக்கண கருப்பா, நான் வரவேற்கும் உங்களுக்கு பெருமைப்படுத்தி நான் பாடியிருக்கேன். ஏன்னா புறமுனா என்ன, அகமுனா என்ன? புறமுனா உள்ளே, அகமுனா வெளியே. பத்து பாட்டு எட்டு தொகை. இப்ப நீங்க கணக்கு பண்ண பாருந்தா, நீங்க கணக்கு பண்ணி நீங்க கேட்டிருக்கீங்க. பத்து பாட்டு என்ன, எட்டு தொகை என்ன அப்படின்னு விவரம் தெரியாம நான் பாட மாட்டேன். இப்ப நீங்க வந்தான வரவேற்பு எப்படி கொடுத்தீங்க, வாழ்த்து எப்படி கொடுத்தீங்க? அரிசியா தேவி போல் வாழணும், கண்ணை போல் வாழணும், அகலியை போல் வாழணும், இது முறையா நான் கேட்கிறேன். ஏன்னா அரிசியா தேவி இரும்பு கடலை கொண்டு கொடுத்தீங்க. அப்ப அரிசியா தேவி மும்மூர்த்திகளுக்கு வந்து நாரதருக்கு வரந்து கொடுத்தான். அப்ப மும்மூர்த்திகளுக்கு வரந்து கொடுக்கும் பொழுது அப்ப அரிசியா தேவி கிட்ட வந்து மும்மூர்த்தி என்ன சொல்றாங்க, அம்மா நாங்க சாப்பிடணும்னா நீங்க பிறந்த மேனியோடு சாதம் பரிமாறணும். அப்படி பிறந்த மேனியோடு சாதம் பரிமாறினதான் நாங்க சாப்பிடுவோம், இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு மும்மூர்த்திகளை வஞ்சகம் பண்ணி சொன்னாங்க. ஆனா அரிசியா தேவி ஏன்னா யாரு வந்திருக்கா அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். அப்ப எங்க போய் பார்த்தா, இப்ப மும்மூர்த்தி நம்மள சோதிப்பதற்காக வந்திருக்காங்க. அப்ப இவங்க இவங்கள்ட்ட வந்து நம்ம நிர்வாணமா நின்று சாதம் பரிமாற சொல்றாங்க அப்படின்னு தன்னோட கூந்தலை மறைத்து கொண்டு சாதம் பரிமாற வந்தான். அப்ப மகாசன் என்ன பண்ணாரு, வாயு பவன் அழைத்து காத்த விளக்க செய்தார். அப்ப அவ என்ன நினைச்சா, ஒரு பெண்ணை வந்து பெரியவங்க வந்து நிர்வாணமா பார்த்தா அது தவறு, அப்ப நிர்வாணமா சின்ன பிள்ளைய பார்த்தா வேணா பிள்ளைக்கு சமணம். அப்பதான் மூணு வீட்டையும் குழந்தையா மட்டும் தொட்டில் ஆடி இருந்தாங்க. அப்ப மகாஷ்ணாகப்பட்டவர் நிர்வாணமா அரிசியா தேவி சாத பரிமாறம் சொன்னார்ல, அது மாதிரி நீங்க முனிவர் நீங்க வந்திருக்கீங்க, நான் நிர்வாணமா உங்களுக்கு சாத பரிமாற முடியும். நாரதன்னா நாரத மாதிரி பேசணும், அகலிய போல் வாழணும். இப்ப அகலிய வந்து யாரு கூட கூடனா, இந்திரன் கூட. ஏன்னா தன்னோட கணவனுக்கும் தெரியாம அடுத்தவனுக்கும் தெரியாம இருந்ததுனால் கல்லாக போகிறவரை சாபத்தை வாங்கினான். அவ தன்னோட கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு அடுத்தவங்க தன்னோட கணவனுக்கு அடுத்தவனுக்கு தெரியாம அவ இருந்தாள். அப்ப அகலிய போய் வாழலாம் அப்படின்னு சொல்லலாமா, இது முறையா? அடுத்து ஒன்று சொன்னீங்க, கண்ணகி போய் வாழலாம். கண்ணகி வந்து கோவலன் கூட வாழ்ந்தாளா? வாழவே கிடையாது. ஏன் அது மாதிரி நான் ஒரு கல்யாணம் பண்ணி கண்ணகி மாதிரி நான் வந்து மதுரை அழிக்கணுமா? ஏன்னா கண்ணகி வந்து கோவலன் கூட வாழலையே. அப்ப நான் ஒரு கல்யாணம் பண்ணி என்னோட கணவன் கூட நீங்க வாழக்கூடாது கோப்பருந்தேவியை போல் வாழலாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். கோப்பருந்தேவியாகப்பட்டவள் தன்னோட கணவன் தவறான தீர்ப்பு சொல்லிட்டாரு, தன்னோட கணவனே உயிரோட இல்ல, நம்ம உயிரோட இருக்கலாமா அப்படின்னு தன்னோட கணவன் கூட உடன்கட்டையனா அன்னைக்கு யார், கோப்பருந்தேவி. அப்ப கண்ணகி போல வாழணும் நீங்க சொல்லவே கூடாது. கண்ணகி வந்து அஞ்சு வயசுல கோவலனுக்கு திருமணம் முடிச்சாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனவன் நடந்து சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க வாழவே கிடையாது. எதை வச்சு நீங்க சொன்னீங்க, கெட்டிக்கார பிள்ள எட்டு பிடிச்சு பதில் பேசுறப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ராவணனே தாத்தா அவர்கள் நான் சொன்னேன். ஏன்னா ராவணனுக்கு ராவணனுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் உள்ளதுனால சொன்னீங்க. இந்த பத்து பாட்டு என்ன, எட்டு துறை என்ன, இதோட விளக்கத்தை நான் சொல்றேன். நீங்க என்ன முறையில எனக்கு வாழ்த்து கொடுத்தீங்க, இங்க வாங்க, நீங்க காரக்குடியில இருந்து வந்திருக்கீங்க, உங்களை நான் இதுவரையும் சந்திச்சே கிடையாது, இன்னைக்குதான் நீங்க வந்திருக்கீங்க. எதை வச்சு அரிசியா தேவியோடு வாழலாம், அகலியை போய் வாழலாம், கண்ணகி மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லுங்க, அவங்களுக்கு எனக்கு ஒப்பிட்டு நீங்க சொல்லவே கூடாது. அற்புதமான பேச்சுமா. காரணம் அரிசியா போல் வாழ வேண்டும் சொன்னேன், அகலியை போல் வாழ வேண்டும் சொன்னேன், தவறு தானே? கண்ணகி போல வாழணும் இது தவறுன்னு எப்படி நீ சுட்டி காட்டுற? அப்ப நான் நியாயப்படுத்தவா? அவங்க கணவன் கூட வாழ்ந்தார்களா? நான் நியாயப்படுத்துறேன். எப்படி சொல்லுங்க, இந்த வள்ளி இப்ப கண்ணகி போல வாழணும்னு சொன்னா இல்லையா, வள்ளி திருமணத்தினுடைய கதை வள்ளிக்கு கண்ணகிக்கு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. நான் நிர்வந்தப்படுத்துறேன், இந்த சபையில நிர்வந்தப்படுத்தினேன், நிர்வகிச்சேன். அதே மாதிரி
ஏ அனுசியா அவள வாழணும்னு சொன்னேன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அதேபோல் அகலியை போல் வாழணும்னு சொன்னேன் அதுக்கு அதோட மிகப்பெரிய காரணம் இதை உண்மையிலேயே உணர்ந்து பேசுறியா இல்ல இப்படி ஒரு வாசகத்தை கொடுத்துட்டாரே இதுக்குள்ள இவர மடக்கும் நினைச்சு பேசுறியா ரெண்டே இடம்தான் ஒன்னு சாமி இதுக்கு மேல்படியான விஷயங்கள் உண்டா என்பதை சொல்லுங்க அப்படினு கேக்குறியா இல்ல நீங்க எந்த அர்த்தத்துல கேட்டீங்கன்ட அகலிகை சாபம் பெற்று கல்லா போனா நான் கல்லா போகணுமா அனுசியா நிர்வாண குலத்தோடு எனக்கு சாதம் பரிமாறணும் சொன்னேன் நான் நிர்வாணம் ஆகணுமா அந்த இடத்துல வர முடியுமா கண்ணகி கோவலனோட வாழ்ந்தாளா வாழ கிடையாதுல்ல அப்புறம் எப்படி நான் என்ன கல்யாணம் பண்ணி என் புருஷனோட வாழாமே இன்னொருத்திட்ட கூட்டி விடுறேன் என் புருஷனே அப்படின்னு வாசனை சொல்லாம சொல்லிட்டேன் இதுல இருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு இவ்வளவு ஒரு விளக்கம் இதுக்கு நான் கொடுத்தாகணும் காரணம் என்ன அப்படின்னா கண்ணகி போல வாழணும்னு சொன்னேன் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்க்கணும் கண்ணகிக்கு உலக என்ன சம்பந்தம் அப்படின்னு அதை உணரணும் பாண்டிய நாட்டை ஆளுகின்றான் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் நல்லா உற்று கதையை கவனிக்கணும் ஓ இதனாலதான் சாமி சொல்லியிருக்காரு பாண்டிய நாட்டை ஆளுகின்றால் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் அப்படி ஆண்டு கொண்டு இருக்கின்ற பொழுது பத்து வருடங்கள் ஆயிடுச்சு கோப்பரும் என்ற பெண்மகளை மனம் முடிக்கிறான் நீ சொன்ன மாதிரி கோப்பரும் தேவி தான் அவருடைய மனைவி பத்து வருடங்களாக அவர் ரெண்டு பேரும் குழந்தை பேர் கிடையாது புத்திர பாக்கியம் கிடையாது அப்பதான் மந்திரி யார் சொல்றாரு ஐயா எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆளுவதற்கு வம்ச வேண்மையா குழந்தை இல்லாமல் இருக்கனே இதுக்கு என்னையா வழின்னு மந்திரியார கூப்பிட்டு கேட்கிறாரு மந்திரியார் சொல்றாரு ஐயா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க உங்க ஜாதகத்துல புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையான்னு ஒரு சோதிடத்தை போய் பார்ப்போம் அப்படின்னு சோதிடரை நோக்கி போறாள் போன உடனே சாதகத்தை அந்த ஜாதகத்தை விரிச்சாச்சு விரித்த உடனே சோதிடர் சொல்றாரு ஐயா உங்களுடைய முப்பிறவி பலன் நீங்க முன்னால ஒரு பிறப்பு எடுத்திருந்தீங்க அந்த பிறப்புல செய்த கர்மங்கள் கூடி புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு இந்த கர்மம் மறையணும்னா ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க என்ன கும்பாபிஷேகம் பண்றது அப்படின்னு உங்களுக்கு புரியல ஐயா ஒரு கோவிலை கட்டி ஒரு தர்மத்தை பத்து பேருக்கு தான தர்மத்தை வழங்கி அங்கு அபிஷேக கும்பாபிஷேகத்தை பண்ணிருங்க இந்த கர்மங்கள் மறைந்து தர்மங்கள் கூடி வரும் பொழுது உங்க மனைவிக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகுறாங்க நேரம் வர்றேன் இருக்கிற பொன்பொருளை கொடுத்து ஒரு கோவிலை கட்டியாச்சு கோவிலை கட்டினா அது என்ன கோவில் காளி கோவில் காளி கோவில கட்டியாச்சு கும்பாபிஷேகம் பண்ணியாச்சு அஞ்சு வருஷம் ஆகி போச்சு மீண்டும் குழந்தை இல்லை அப்பதான் ஆத்திரப்பட்டான் பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் சோதிடன் சொன்னான்னு சொல்லிட்டு இருந்த பொன்பொருள் எல்லாம் போட்டு இந்த கோவிலை கட்டி தினந்தோறும் அபிஷேக ஆதாரம் நடத்திக்கிட்டு இருக்கமே நமக்கு அஞ்சு வருஷம் ஆகி நம்ம குழந்தை இல்லாமல் இருக்கு கோவில் கட்டியும் குழந்தை இல்லையா அப்ப கட்டுற கோவிலை பூட்டுறோம் அப்படின்ட்டான் பூட்டியாச்சு அந்த வழியா ஒரு எண்ணெய் வாரி வர்றாரு எண்ணெயை கொண்டுகிட்டு அப்பதான் அந்த காளி கிட்ட வேண்டிக்கிறாரு அம்மா காளி தெய்வமே நான் பக்கத்து கிராமத்துக்கு எண்ணெய் விற்க போறேன் எண்ணெய் விற்பனை ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஏழு பிள்ளைகளும் பசியாரும் இல்லைன்னா அந்த ஏழு பிள்ளையோட என் மனைவி நானும் ஒன்பது பேரும் பட்டினியா தான் கிடப்போம் அதுக்கு நீ தான் அருள் பாலிக்கணும் அப்படி எண்ணெய் விற்பனை ஆயிடுச்சுன்னா மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில உனக்கு நான் விளக்கு போட்டு போறேன்னு ஒரு நேற்றுக்கு நான் வச்சுட்டு போயிட்டேன் எண்ணெய் விற்பனை ஆயிடுச்சு மீதம் இருக்கக்கூடிய எண்ணெயில வந்து விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் கோவில் அடைச்சு கிடக்கு கோவிலுக்கு வெளியில படிக்கட்டுல ஒரு விளக்க போடுறேன் விளக்கு போட்டுக்கிட்டு பொழுது காவலாளி பார்த்தோம்னா நீங்கள் பூட்டி வைத்திருந்த கோவிலுக்கு வெளியிலே ஒருத்தன் விளக்கு போடுறாங்கன்னு அவன் சிரசை கொய்து விடுறான் ஆத்திரத்தில் சொல்லிட்டான் தலையை வெட்டியாச்சு விளக்கு போட்டவனுடைய தலையை வெட்டியாச்சு வெட்டி உடனே முண்ட மாதிரி துண்ட மாதிரியா கிடக்க பக்கத்து கிராமத்துல எண்ணெய் வியாபாரம் செய்த இந்த எண்ணெய் வியாபாரியுடைய மனைவி என்னவென்றா செய்தி கேட்டு அலறி அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான் ஓடி வந்து மண்ணவாறு இறக்கிறா காளியை பார்த்து நீ எல்லாம் தெய்வமா உனக்கு நல்லதானே செய்ய போனார் என் புருஷன் விளக்கு போடுறது ஒரு தீமையா பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கணவனுடைய உயிரை துண்டித்து விட்டானே நீ எல்லாம் தெய்வமா இல்ல வெறும் கல்லா நீ இருந்தா கேளுன்னு சொல்லி கோவிலுக்கு வெளியில இருக்கக்கூடிய சூழாயத்தை எடுத்து வயிற்றுல குத்திட்டு அவளை இறந்து விட்டான் உடன்கிட்ட ஏறக்கூடிய நிலை அப்பொழுது இருந்தது கணவன் இறந்துட்டா மனைவியும் இறக்கணும் அப்படிங்கிற நிலை அது மன்னர்களுடைய ஆட்சியிலே அப்ப ரெண்டு பேரும் இறந்தார்கள் இறந்த உடனே காளி பிரசன்னமாகிறான் மூடு அரச தன்மையில் வாழ்ந்த பாண்டிய நெடுஞ்செழிய மன்னா உன்னுடைய மூடு அரச தன்மையாலே புத்தி விட்டு போய் இரு உயிர்களை பழி வாங்கி விட்டாயே நானே உன்னை பழி வாங்குவதற்கு கண்ணகியா பிறக்க போறாடு சபதம் எடுக்கிறான் அப்ப கண்ணகியா பிறந்தது யாரு காளிங்கிற தெய்வம் தான் கண்ணகியா பிறகுது இந்த இறந்து எடுக்கிறாங்கள எண்ணெய் வியாபாரி எண்ணெய் வியாபாரியுடைய மனைவி இவர்களுக்கு மறுமோச்சம் தர்றேன் நான் போய் பிறக்கிறதுக்கு முன்னால என்னுடைய சக்தி வடிவத்துல என்னுடைய அருளாலே உங்களுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு இந்த ஜென்மத்துல பாதி வாழ்க்கை தான் வாங்கிய என் ஆலயத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் செத்து கிடக்குறீங்க மீண்டும்
வயிற்றிலே பிறக்க வைத்து உங்களை மீண்டும் சேர்க்க போறேன் நான் சொல்லி அந்த எண்ணெய் வியாபாரி செத்து கிடந்தானே அவனை தான் கோவலனாக பிறக்க வைத்தது. எண்ணெய் வியாபாரி மனைவியாகப்பட்டவள் இறந்து கிடக்கின்றாளே அவளை தான் மாதவியாக பிறக்க வைத்தது. அப்ப உண்மையான புரிஞ்ச முன்னாடி யாரு கோவலனும் கண்ணகி இல்ல மாதவியும் கோவலன் தான். இந்த நிமிடத்துல பாதியப்பா இல்ல இறந்து கிடக்கிறாங்களே இவங்களை மீண்டும் அப்ப கண்ணகி என்பவளுக்கு அதாவது காளிங்கிறவள் கண்ணகியா பிறக்கிறா. கண்ணகி தெய்வத்துக்கு தெரியுமா இல்லையா நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளை மறுநாள் என்ன நடக்க போகுது நடந்தது நடந்து முடிந்தது நடக்க போறது முக்காலத்து உணரப்போய் தன்மை தெய்வீக தன்மைக்கு தெரியும். அப்ப உண்மையில என்ன செஞ்சிருச்சு நான் பிறந்தது உன்னை உன்னை திருமணம் பண்ணது உன்னோடு கூடி குழாவதற்கு கிடையாது. தெய்வம் மனிதனோடு கூடி வாழ முடியாது மனிதன் தெய்வத்தோடு கூடி வாழ முடியாது. ஓம் கொண்டாடி மாதவி எங்க இருக்கா இந்த பொன்பொருளை கொடுத்து போய் இல்லற சோத்தாடுகிறான்ட்டா. அதான் உண்மை உன்னுடைய வள்ளியும் தெய்வீகம் ரெண்டு ஒத்து போயிருச்சா அங்க அஞ்சு பொருள் இங்க அஞ்சு பொருள் ரெண்டு ஒத்து போயிருச்சா. கண்ணகி போல கண்ணகி போல வாழணும் ஏதாவது தப்பு இருக்கா தவறு இருக்காங்க அதனாலதான் நான் சொன்னேன் கண்ணகி போல வாழணும் அனுசியா போல வாழணும்னு சொன்னேன். மும்மூர்த்திகள் என்ன செய்யறாங்க பரிசோதிப்பதற்காக சுருக்கமா சொல்றேன் பரிசோதிப்பதற்காக ஆக என்ன செய்யறாங்க நேரா வந்து பிச்சா தேவின்னு கேட்கிறாங்க. அமருங்கிற சிவனுடைய பக்தர்களுக்கு நான் எப்பொழுதுமே ஆக சாதம் பரிமாறுவது வழக்கம் அன்னதானம் போடுவது வழக்கம் அமருங்கள் சொல்றாங்க எதிரே விரிச்சாச்சு. அப்பதான் ஒரு நிபந்தனை கொடுக்குறாங்க அம்மா எங்களுக்கு நீங்க தானம் பண்ணுவதிலே பெரிய விஷயம் என்னன்னா நீங்க நிர்வாண கோலமா சாதம் பரிமாறினா தான் பெருமைந்தான். ஏன்னா கற்பை போய் சோதித்து பாருங்கள் என்று சொன்னது யாரு பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி சிவனுடைய மனைவி பார்வதி ஆக மகாலட்சுமியுடைய மனைவி மகாலட்சுமி மூணு பேரும் தான் தோண்டி வர்றாங்க மூணு புருஷனையும் அப்ப வர்றாங்க. ஆக என்ன நிர்வாண கோலத்தோடு நம்மளை பரிமாற சொல்றானே சாதம்னு சொல்லி நேரம் உள்ள போய் கமண்டத்தில் இருக்கக்கூடிய நீர் எடுத்து தெளிக்கிறா தெளித்த உடனே மூணு குழந்தை ஆகி போச்சு. அப்பதான் தன் கூந்தலை வெளியிலே மறைத்து ஆக சாதத்தை பரிமாறி விட்டான். பரிமாறுகின்ற பொழுது அப்பதான் ஒரு முப்பிரவி கதையை பார்க்கணும். இது யாரு அனுசுயா என்ற பெண்மகள் யாரு கலாயினி என்ற பெண்மகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் குழந்தை பேர் கிடையாது. அப்ப சிவன் விஷ்ணு பிரபா மூவரையும் வேண்டி தவம் செய்கின்றார். அம்மா நீ யாருமா என்ன வரும் இந்த மூணு பேரையும் நினைச்சு தவம் பண்றீங்க யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா என் பேர் கலாயினி எனக்கு குழந்தை பேர் கிடையாது இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை கிடையாது மீண்டும் ஒரு ஜென்மத்திலே நாங்களே உனக்கு குழந்தையா பிறக்கிறோம் அப்படின்னு கொடுத்த வரம் வாங்கிய வரம் கலாயினி தான் அனுசயாவை பிறக்கின்றார். அந்த மும்மூர்த்திகள் கொடுத்தார்களே அவங்கதான் மாற்று உருவத்துல வந்து எனக்கு நிர்வாணமா நீங்க எனக்கு சாதம் பண்ணு சொல்லுது. அப்ப அவ கேட்ட வரம் ஆக நாங்களே உங்களுக்கு உனக்கு குழந்தையா வர்றோம்னு சொன்னாங்களா இல்லையா அதனாலதான் அந்த குழந்தையாக மாற்றி தொட்டிலே ஆக்கி விட்டாள் அங்கு. அப்ப அவ கேட்ட வரத்தின் பிரகாரம் வந்ததா இல்லையா அகழி பொதுநல தொண்டு. காரணம் நான் கெட்டாலும் பரவாயில்ல இந்த உலகத்துல எந்த பெண் மக்களும் கெட்டுவிடக் கூடாது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன் தாரமின்றி பிரதான அதாவது இந்திரனாக போட்ட மாற்று உருவத்துல வர்றேன் கௌதமரை போல உருவம் கொண்டான். கௌதமர் என்னன்றார் கோழிய சேவலாக உருமாறி கூப்புகின்றான். அவன் நேரம் ஆற்றங்கரை குளிக்க போயிட்டான். குளிக்க போனதுக்கு அப்புறம் ஆக இவன் கௌதமராக உருமாறி பக்கத்துல வர்ற நெருங்குகின்ற பொழுது நேரம் போறாரு கங்கை உறங்கிட்டு இருக்கு அங்க இருந்து வர்றாரு ஏன்னா கங்கை உறங்கிட்டு இருக்கு கோவில் கோழி அதாவது சேவல் எப்படி கூவியது என்ற சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்து நான் வர்றேன் கலவத்துறமா அகலியேன்னு வெளியில கலவ தட்டுறேன் ஏன்னா நம்ம புருஷன் குரல் வெளியில கேட்குது கட்டில பக்கத்துல உட்காந்துருக்கான இவன் யாரா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்திரன் உருவத்தை மாற்றி பூனையாக உருமாறி செல்கின்றான். முதல்ல சேவலா உருமாறி இரண்டாவது கௌதமரா உருமாறி மூணாவது சேவலாக பூனையாக உருமாறி விட்டான். அப்பதான் அந்த கௌதம முனிவர் சொல்றாரு இந்திரா நீ பூனையா உருமாறினால நீ வந்தது யாரும் தெரியாமல் போயிருமாறா எந்த பெண் யோனிக்கு ஆசைப்பட்டு இந்த லோகத்துக்கு வந்தாயோ உன் உடம்பு முழுவதும் பெண் யோனியாக போக கிடவது அப்படின்னு சாபத்தை கொடுத்து விட்டான். இந்த பெண் யோனியோடு தேவலோகத்துல போய் சபையில உட்கார முடியாதுன்னு சொல்லி தாமரை தராகத்துக்குள்ள போய் விழுந்து ஒளிஞ்சு கிடக்கிறான். அதுக்கப்புறம் சிந்தாமணி விநாயகரை அழைத்து சப்த ரிஷிகளை வைத்து ஒரு யாகம் செய்து இந்த பெண் யோனி பூராமே மயிலுடைய தோகையிலே போக கடவுள் என்று இன்றைக்கு மயில் தோகையில மாதிரி வட்டவட்டமா இருக்கும் அது பூரா இந்திரனுக்கு பெண் யோனியாக இருந்ததை மாற்றி கொடுத்தார்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலை காரணம் நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் இந்த லோகத்துல எந்த பெண்மகளும் தன் கட்டிய கணவனை தவிர வேற ஆடவனை மனதளவில் நினைத்தால் அப்ப நீ வந்து வேற ஆடவனுக்கு புருஷனுக்கு வித்தியாசம் தெரியாது நீ ஒரு கல்லாக போக கடவுள்னு சொன்னாரு. அப்பத்தான் ஒவ்வொரு வீட்டிலையும் அம்மி கல்லாக இருக்கின்றால் அகலி ஒவ்வொரு நாளும் பெண்
நீங்கள் அம்மில அரைக்கின்ற பொழுது அந்த யாவுக்கு வரணும் ஆகா நம்ம புருஷனுக்கு துரோகம் பண்ண கூடாது இல்லனா இந்த மாதிரி கள்ளா போயிடுவோம் அப்படி என்ற நினைப்பு வரணும்ங்கற காரண பொதுநலம் என்று பொதுநல இடத்திலே நீ இந்த இடத்துல சுயநலமா இருக்க கூடாது அகலியை போல பொதுநலமாக இருக்க வேண்டும் உலகத்திற்காக எடுத்துக்காட்டா இருக்கணும் Oh, yeah.
Hello.